காசு பணம் கொட்டு மணி மணி காசு பணம் கொட்டு மணி மணி. ஹாய் தேர், இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வந்து திடீர்னு மிஸ் ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்றத இந்த இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்கேஸ் ஃபஸ்ட்டு உங்களோட கார்டு தொலைஞ்சிச்சுன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ணக்கூடிய என்னதாக இருக்கணும்னா, உங்களோட கார்டையோ இல்லை டெபிட் கார்டாக இருக்கட்டும் இல்லை கிரெடிட் கார்டாக இருக்கட்டும், அதை முதல்ல பிளாக் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட நெட் பேங்கிங்கோ இல்லை இன்டர்நெட் பேங்கிங்கோ இருந்துச்சுன்னா, நீங்கள் அந்த ஃபெசிலிட்டி பேங்கிங் வெப்சைட்லேயே இருக்கும், நீங்கள் டேரெக்டாக உள்ளே போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இமீடியட்டாக நீங்கள் வந்து கார்டு பிளாக் பண்ணிடலாம். இல்லை உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லைன்னா, ரெண்டாவது ஆப்ஷன், டேரெக்டாக பேங்க்கு கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி என்னோட கார்டு தொலைஞ்சிடுச்சு இமீடியட்டாக வந்து பிளாக் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது, இன்கேஸ் வேணும்னால் நீங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனாலும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் இதை வச்சு ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்ற பட்சத்தில் உங்கள் சைடில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் கார்டு தொலைஞ்சிடுச்சின்னு சொல்லி நீங்கள் கேஸ் கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி மூணாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் நெக்ஸ்ட்டு போயிட்டு உங்களோட புது கார்டுக்கு உடனே இமீடியட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க, அந்த பழைய நம்பர் மாற்றிட்டு புது நம்பரில் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த தொலைஞ்ச மிஷினில் வந்து என்னென்னலாம், இப்போது ஒரு வேளை நீங்கள் ஏதாவது தொலைச்சதுன்றது வேறு, ரெண்டாவது விஷயம் இருக்குல்ல, யாராவது திருடிட்டாங்க உங்கள் கார்டு வந்து, யாரோ எங்கேயோ போயிருந்தீங்க உண்மையிலேயே திருடிட்டாங்கன்னா அப்போ என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கார்டு எடுத்துகிட்டு போய் ஏடிஎம்ல விட்ரா பண்ண ட்ரை பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு அன்அஃபிஷியல் சைட்டில் வந்து பேமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறது கிரெடிட் கார்டை வச்சு. அதே டைமில் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டேப் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் கிரெடிட் கார்டை வந்து ஒரு டேப் யூஸ் பண்ணாலே போதும், இமீடியட்டாக போயிடும். ஸ்கேமர்ஸ் இப்போ எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பாக்கெட்டில் கார்டு இருக்கும்போதே சில மிஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த கார்டை டேப் பண்ணி எடுக்கிற மாதிரி இப்போ நிறைய டெக்னாலஜியெல்லாம் வச்சியும் ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டேப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கிறது, இல்லைனா ஒரு மினிமம் அமௌண்ட்டை மட்டும் டேப் ஃபங்க்ஷனில் வச்சுக்கோங்க, ஒரு 500 or 1000. பெரிய அமௌண்ட்டை வந்து டேப் அமௌண்ட்டில் வச்சுக்காதீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு மெத்தடில் ஸ்கேம் பண்ணுறது எப்படி எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிம்மர் மிஷின் சொல்லுவாங்க. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஏடிஎம் கார்டை வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அமுக்குவோம், தெரியுமா, பட்டன்ஸ் அமுக்குவோம். அந்த மாதிரி மிஷின்லேயே இன்னொரு இந்த மாதிரி ஸ்கேம் என்னென்னா, உங்கள் மிஷினுக்கு மேலேயே இன்னொரு அதுக்கு மேலே ஒரு டாப்புகளை ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு மிஷின் மாதிரி தான் இருக்கும், ஆனால் உங்கள் மிஷினுக்கு மேலே அந்த மிஷினுக்கு மேலே இன்னொரு கவர் மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கார்டோட இன்ஃபர்மேஷனும் உங்களோட பின் நம்பரையும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுலேயும் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். நிறைய டைம் என்ன பண்ணுவோம்னா, மிஷினை கொடுக்குறாங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு பின்னை மட்டும் போகும், நீங்கள் கையில் ஃபீல் பண்ணி பாருங்கள், ஏன்னா அட்டாச்மெண்ட் இருந்துச்சுன்னா தெரியும் அது. அதனால் எடுத்து கையில் வாங்கி நீங்கள் பின் போடுறது இன்னும் சேஃபாக இருக்கும். ஸோ மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேங்க்லேருந்து கால் பண்ணுவாங்க, உங்களோட கிரெடிட் கார்டுக்கு வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்குது, இல்லை உங்கள் கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஃபேக் காலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரியே கால் பண்ணிவிட்டு உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்பாங்க. சார், உங்களோட கார்டு வந்து பிளாக் ஆகிடுச்சு, இல்லை உங்களோட கார்டு பேமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க, இதை வந்து இல்லை ரெக்டிஃபை பண்ணணும், இல்லை இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இல்லை நான் கார்டு கரெக்டாக தானே பேமெண்ட் பண்ணிட்டுருக்கேன், இல்லை எங்களோட பேங்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆகலை, பெனால்ட்டி போடுவோம். இப்போ நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் எங்களுக்கு சொன்னீங்கன்னா தான் நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ண முடியும்னு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு திங் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நார்மலாக கார்டு டீட்டெயில்ஸ் வந்து எல்லாருமே கொடுத்துருவோம். அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவிவி கேட்பாங்க, அப்போயே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. செகண்ட் சிவிவி ஓகே. மூணாவது விஷயம் என்னென்னா, இப்போ பின் நம்பர் கேட்பாங்க, உங்கள் சார்பாக நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். எவ்வளோ பெரிய பேங்க்காக இருக்கட்டும், இல்லை யாராக வேணால் உங்களுக்கு கால் பண்ணட்டும், இல்லை எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் பின் நம்பரை தயவு செய்து சொல்லாதீங்க. ஏன்னா எந்த ஒரு பேங்க்கோ தே ஆர் நாட் அஃபிஷியலி அலவுட் டு ஆஸ்க் ஃபார் தட். யாருமே வந்து அந்த ஒரு பின் நம்பரை வந்து எந்த ஒரு பேங்க்கும் டீட்டெயில்ஸ் கேட்க மாட்டாங்க, எந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவும் கேட்க மாட்டாங்க. அதுவே ஒரு ஃபேக்கர்ஸ் தான் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்க பாருங்கள், யாருக்கிட்டையும் பின்னு கொடுக்காதீங்க. அதுக்கடுத்தது என்ன மாதிரி இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பீஷியஸ் லிங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்போ கிரெடிட் கார்டு பில் நீங்கள் பே பண்ணிட்டு இருப்பீங்க, பேங்க்லேயும் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும், ஆனால் இப்போ கால் பண்ணிவிட்டு சார் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலை, ஒன்று பின்னு கேட்பாங்க. இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டாங்க, ஏன்னா பின்னு கேட்டால் தெரிஞ்சிடுச்சு மக்கள் எப்படி கொடுக்க மாட்டாங்க. அடுத்த விஷயம் எப்படி யூஸ் பண்ணலான்னா, கிரெடிட் கார்டு பில்லு நீங்கள் பே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், பே பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க, இந்த இதில் வந்து பே பண்ணிவிடுங்க, இது வழியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மக்களும் சரி ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்ட்டு அந்த லிங்க் வழியாக பே பண்ணிங்கன்னா அது அஃபிஷியல் பேங்க் சைட்டுக்கு போகாது, அமௌண்ட்டை வந்து அவங்க சைட்டுக்கோ இல்லை அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையும் எடுத்துகிட்டு ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸும் நடந்துகிட்ருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அஃபிஷியல் உங்களோட பேங்க் சைட்டில் போயிட்டு அது வழியாக பேமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டைரெக்டாக பேங்க்கு கால் பண்ணிவிட்டு என்ன டீட்டெயில்ஸ் கேட்டுவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். அப்போது இந்த ஸ்கேம்ஸில் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தப்பிச்சிக்கலாம். கார்டு தொலைஞ்சிச்சுன்னா ஃபஸ்ட்டு திங் கார்டை பிளாக் பண்ணிவிட்டு உங்களோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. ஆல்ரைட், ஸோ இதை ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, காசை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள், லைஃப் ஸ்மூத்தாக லீட் பண்ணி.